ஜோக்கர்னா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது சிரிக்க வைக்கிற காமெடி கேரக்டர் மட்டும்தான். ஆனால் ஜோக்கரால் மக்களை பயம்படுத்தவும் முடியும்னு நடித்து காட்டினது இவர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு விக்கி மக்கி சேனல். பேட்மேன் 2 தி டார்க் நைட்டில் நடித்த வில்லன் கேரக்டர் நடித்து அந்த ரோலுக்கே உயிர் கொடுத்த மிஸ்டர் ஹீத் லெட்ஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஹீத் லெட்ஜர் 1979 ஏப்ரல் 4 ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். இவருக்கு 10 வயசு இருக்கும்போதே அவங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை வளர்த்தது வந்து அவரோட அக்கா கேத் லெட்ஜர். அவரோட அக்கா ஒரு ஆர்டிஸ்ட். அதில் வர வருமானத்தை வச்சு தான் ஹீத் லெட்ஜரை அவங்க அக்கா வளர்த்தாங்க. அவங்க அக்காவோட வருமானம் பத்தாததால் ஹீத் லெட்ஜர் ஆக்டிங்க்கு வந்தார். ஹீத் லெட்ஜருக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்கும். செஸ் காம்படிஷன் எங்கே நடந்தாலும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அவரோட பர்சனல் எல்லாத்தையுமே அவங்க அக்கா கிட்ட மட்டும் தான் அவர் ஷேர் பண்ணுவார். அவருக்கு சின்ன வயசுல நடிப்புல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவர் வந்து நடிக்கவே வந்தார். அவருக்கு எப்படி நடிக்க தோணுச்சுன்னா அவரோட அக்காவை பார்த்து தான் இவர் வந்து நடிக்கவே கத்துக்கிட்டாரு. அவரோட 20 வயசுல நடிக்க சான்ஸ் தேடிட்டு இருக்கும் போது மேத் ஹமின்னு ஒருத்தர் அறிமுகமானாரு. அவரோட ஃப்ரெண்டோட 10 Things I Hate About You அந்த படத்துல மேஜிக் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஹீரோ ரோல் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அந்த ரோல் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு ஆக்டிங் ரொம்ப நல்லா வருதுன்னு அவரால் உணர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. தென் சின்ன சின்ன கெஸ்ட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சில வருஷம் கழிச்சு பேட்மேன் 2 தி டார்க் நைட் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆடிஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ரோலுக்காக ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. ஹீத் லெட்ஜரும் அந்த ஆடிஷன்ல கலந்துகிட்டாரு. அந்த ஆடிஷன்ல அவர் செலக்டும் ஆனாரு. ஆனா அவர் வந்து ஹீரோ ரோலுக்கு செலக்ட் ஆகல. அந்த படத்துல ஜோக்கர் கேரக்டருக்கு செலக்ட் ஆனாரு. அது தெரிஞ்ச பிரஸ் மீடியாலாம் அவரை பத்தி ரொம்ப தப்பு தப்பா நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. இவருக்கு நடிக்கவே தெரியாது, இவருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ரோல் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஹீத் லெட்ஜர் அதெல்லாம் காதலே வாங்காம அவர் இந்த ஜோக்கர் ரோலுக்கு நடிக்க சம்மதிச்சாரு. ஜோக்கர்னா நார்மலாவே எல்லாரையும் சிரிக்க வைக்கிற கேரக்டர்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஜோக்கரால மக்களை பயம்படுத்தவும் தெரியும், ஒரு ஹாஷான கேரக்டர் நடிக்கவும் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் மிஸ்டர் ஹீத் லெட்ஜர். தி டார்க் நைட் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் இவரோட விமர்சனங்கள்லாம் கேட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணாம இவருக்கு ஜோக்கர் கேரக்டர், அதாவது அந்த படத்திலே ரொம்ப மெயின் கேரக்டர் கொடுத்தது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஹீத் லெட்ஜர் நார்மலாவே நடிக்கும் போது அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல ஃபுல் இன்வால்வ்மெண்டா தான் நடிப்பாரு. ஸோ அதனால டைரக்டர் வந்து ஹீத் லெட்ஜர் வந்து இந்த கேரக்டர் வந்து கொடுத்தாரு. இந்த ஜோக்கர் கேரக்டர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மூவில அவர் வந்து ஒரு சைக்கோவாவே ஆக்ட் பண்ணிருப்பாரு. சோ ஹீத் லெட்ஜர் இந்த படத்துல ஜோக்கர் சைக்கோவாவே மாறணும்ன்றதுக்காக 45 நாள் ஒரு ஹோட்டல்ல தனியா ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு. சோ 46வது நாள் அவர் அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு கம்ப்ளீட் ஜோக்கர் சைக்கோவாவே மாறி இருந்தாரு. சோ அதே மாதிரி அவரோட டார்க் நைட் மூவிலையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருந்தாரு. படத்துல சில இடங்கள்ல வந்து அவராவே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. படம் முடிஞ்சது. சோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவரால் வந்து அந்த கேரக்டர் ஜோக்கர் சைக்கோ அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இருந்து அவரால் வெளியே வரவே முடியல. அதனால அவரால் தூங்க முடியல. சோ அதனால வந்து அவர் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாரு. ஆனா எல்லா டாக்டர்ஸும் சொல்ற ஒரே மெடிசன் ஸ்லீப்பிங் டோஸ் மட்டும்தான். தி டார்க் நைட் அந்த படத்துக்கு அப்புறம் இமேஜினரி ஆஃப் பிரனாசிஸ் அப்படின்ற ஒரு படத்துலயும் இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. சோ அந்த படம் பாதியில நடிச்சிட்டே இருக்காரு. அவரால அந்த படத்துல அவரோட பெஸ்ட கொடுக்க முடியல. ஏன்னா இந்த சைக்கோ கேரக்டர்ல இருந்து இவரால வெளியே வரவே முடியல. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டாக்டர்ஸ பார்த்தாரு. தென் எல்லா டாக்டர்ஸும் ஸ்லீப்பிங் டோஸ் டேப்லெட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அவர் அந்த ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துமே அவருக்கு வந்து தூக்கம் வரவே இல்லை. டெய்லி 2-3 hours மட்டும் தான் தூங்குவாரு. ஒரு நாள் ஸ்லீப்பிங் டோஸ் அதிகமா எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும் போது அவர் டெட். So, அடுத்த வீடியோல நாங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Vicky Mackie signing off.